முக்கியமாக அந்த திரைப்படத்தை பற்றியும் என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் பற்றியும் நான் இந்த சமயத்தில் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த படம் நல்லா வர்றதுக்கு காரணம் வந்து என்னோடய ரெண்டு கண்களாக என் கூட ஒர்க் பண்ண இசை நம்பாளர் அந்த என்னோடய கேமராமேன் நகரம். முதல் படம் திட்டக்குடி, அதுக்கு பிறகு பண்ற மஞ்சள் பந்தராட்டினா கலம் புரிந்து இந்த வரிசையில் கெளுத்தி படத்தை பண்ணிவிட்டு திரைக்கு மிக விரைவில் நான் பண்ண படங்கள் இப்போ ரிலீஸ் ரெடியாக இருக்கிற படம் கெளுத்தி. இந்த படத்தில் பாடல்கள் நல்லபடியாக வந்திருக்கு. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் வந்து கெளுத்தி. இந்த படத்தில் நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அழகான கிராமத்து கதை இது. இந்த படத்துடைய ஆடிஷன் நான் போனபோது கேமராமேன் சார் அகரன் அவங்க தான் வந்து என்னை ஆடிஷன் பண்ணாங்க. அவங்க மூலமாக தான் எனக்கு இந்த படத்துடைய வாய்ப்பு கிடைச்சது. ஆக்சுவலாக இந்த படம் நான் வந்து ஒரு பஞ்சமூர்த்தின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் அவருடைய குறும்படம் ஒன்று பண்ணேன். அதில் வந்து இசைதாசன் சொல்லிட்டு இந்த படத்தில் ஹீரோயினுக்கு அப்பாவை நடிச்சிருப்பார். ஸோ அவர் வந்து நம்மளுடைய ஒர்க்கை பார்த்துட்டு நம்ம எப்படி எந்தளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறோம், எந்தளவுக்கு வந்து டேரக்டருக்கு ஃப்ளெக்சபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் வந்து தான் ரெஃபர் பண்ணார். நம்ம இந்த யுவராஜா டேரக்டர்கிட்ட வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணார். பட் அவர் துருவாக தான் இந்த படம் வாய்ப்பு. ஒரு கிராமிய பின்னணி கொண்ட ஒரு காதல் படமாக வந்து கெளுத்தி வந்து உருவாயிருக்கு. இந்த திரைப்படத்தை களத்தை எப்படி பிடிச்சிங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்டாங்க. சமுதாயத்தில் ஒரு சில மனிதர்களை நான் சந்திக்கும் பொழுது அதுலேருந்து எடுத்துக்கிட்ட ஒரு நாட்டு தான் இந்த கெளுத்தி திரைப்படம். கெளுத்தி திரைப்படம் வந்து ஒரு மொடனுடைய காதல் கதைன்னே சொல்லலாம். இதுக்கு ரொம்ப அழகாக ஒளிப்பதிவை வந்து அகரன் கொடுத்துருக்கார். நிறைய ஆக்சன் பண்ணதால் அவருடைய மேக்கிங் மேலே எனக்கு நம்பிக்கை உண்டு. அவர் முதல் முறையாக படம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப எப்படியும் அவர் தான் ஹீரோ, அது எனக்கு ஒரு திருப்தி. அதுக்கு பிறகு அவர் எந்த ஆட் பண்ணாலும் அது ஒரு வித்தியாசமான முயற்சி இருக்கும். சரி, அவர் என்ன சூஸ் பண்ணிட்டாரு, படம் வந்து நல்லபடியாக பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது. கம்போசிங் ஆரம்பித்தோம். ஒவ்வொரு பாடல்களையும் அவர் பாடல் தளத்தை அமைச்ச விதம் வித்தியாசமாக இருந்தது. வித்தியாசமான சவுண்டோட வித்தியாசமான ஓப்பனிங்கோட அவர் சாங் கேட்பார். இந்த படத்தில் பியூர் வித்தவுட் மேக்கப்பில் நான் பண்ணியிருக்கேன். ஒரு அழகான கிராமம், சிதம்பரம் பக்கத்தில் வந்து பரங்கிப்பேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் தான் ஷூட் நடந்தது. ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது எனக்கு. சார் கூட வந்து நான் ஒரு 10 வருஷமாக ஒரு இருக்கேன். நான் ரொம்ப நாளாக சென்னையில் வந்து படத்துக்காக வாய்ப்புக்காக ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அப்போ சார் வந்து நீ அங்கெல்லாம் போவேண்ணா, நீ வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு இந்த படத்தில் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டராக அதாவது இந்த படம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக வந்து இந்த படத்துக்காக வந்து என்ன பண்ணோன்னா ஓப்பனிங் வந்து டேரக்டரோட டிஸ்கஷனே என்னென்னா இந்த சம்திங் ஏதாவது பண்ணணும் ஆகிருந்துச்சு, ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும் அப்படின்னு, ஓகே ஜி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். என்ன பண்ணோம், இப்போ வந்து யூஸ்வலாக வந்து லைட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து யாரி பார் லைட்ஸ் அண்ட் வந்து டங்ஷன் லைட்ஸ் அண்டு ஃபிக்கர் ஃப்ரீ இப்போலாம் நிறைய நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். யூஸ் கியூனோஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், அது யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து இல்லை, நம்ம வந்து அந்த பேட்டர்னில் அந்த லைட் பேட்டர்லேயே போக வேணாம், நம்ம வந்து வேறு மாதிரி புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுனே அப்போ அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. இந்த லைட்டு அவன் இது வந்து ஏன் இந்த லைட்டை வச்சு நம்ம வந்து ஒரு சோர்ஸ் சின்ன சின்ன லைட்டை வச்சுட்டு ஏன் அந்த படத்தை ஃபுல்லாகவே பண்ணி முடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்இடியை சூஸ் பண்ணிவிட்டு வெறும் 30 வாட்ஸ் 40 வாட்ஸ் 60 வாட்ஸ் இவ்வளோ தான் அதோடைய லைட்டுடைய இதுவே லெவலே அவ்வளோ தான். அதை வச்சுட்டு இந்த ஃபுல் படத்தை வந்து ஷூட் பண்ணலாம். ஏன்னா அந்த இது ஒரு லைட்டிங் பேட்டர்ன் கொடுக்கும், இது ஒரு ஒரு சோர்ஸ் ஆஃப் இது கிடைக்கும். ஒன்ஸ் அப்பனே டைமில் வந்து வந்து ஒரு லைட்டாக ஒரு ஜர்க் வந்துச்சுனாவே எடிட்டிங் வந்து சொல்லுவோம் இதே ஜம்ப் ஆகுது அப்படிம்போம். அப்புறம் வந்து ஒரு ஸ்டைல் ஆச்சு, ஜம்ப் கட்டிங்கிறது வந்து ஒரு ஸ்டைல் ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ அதே போல் வந்து இந்த இதில் வந்து ஒரு ஸ்டைல் கொண்டு வரலாம், எல்இடி லைட்டில் ஒரு ஸ்டைல் கொண்டு வரலாம். ஸோ ஒரு அதே நேரத்தில் ஒரு எக்கனாமிக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இந்த லைட்டிங் பேட்டர்னை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அதில் ட்ராவல் பண்ணோம். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஒரு சில இடங்கள்லாம் வந்து ரிஸ்கினே சொல்லலாம். ஒரு 30 அடி உயரத்துலலாம் மரத்துலலாம் ஏறி கேமராலாம் ஹேண்டில் பண்ணி ரொம்ப ரிஸ்கியாகலாம் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து டைமிங் பார்க்காம இந்த படம் நல்லா வரணும் அப்படின்றக்காக ஒரு யதார்த்தமாக அந்த ஒளிப்பதிவை வந்து அவர் பண்ணி கொடுத்து படத்துக்கு வந்து மேலும் வந்து வலு சேர்த்துருக்காருன்னு சொல்லலாம். இசையமைப்பாளர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸு
அவரை எப்படி நான் பூர்த்தி பண்ண போகிறேன்ற பயம் இருந்தது. நான் முன்னாடி ஒரு நாலஞ்சு படம் பண்ணியிருந்தாலும் இவருடைய மியூசிக் டேஸ்ட் எனக்கு தெரியும், டேரக்டரோட மியூசிக் டேஸ்ட் எனக்கு தெரியும். இந்த படம் ஆக்சுவலி நிறைய பண்ணியிருந்தோம், ஆனால் படத்துக்கு இவருக்கு பாடலை எப்படி கொடுத்து திருப்தி பண்ண போகிறோம் அப்படிங்கிற பயம் இருந்தது. முதல் பாடலே அவர் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப என்ஜாய் பண்ணார். அங்கேருந்து என்னுடைய சக்ஸஸ் தொடங்கிடுச்சு. அஞ்சு பாடலும் நல்லபடியாக பண்ணி முடித்தோம். நான் வந்து ஒரு நியூ ஃபேஸாக இதில் நான் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகி அந்தன் வந்து நான் இந்த படத்தை இயக்கிற போது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஓகே சொல்கிறதுக்கே மியூசிக் டைரக்டருக்கு வந்து தேங்க்ஸாக சொல்லணும். சொல்லி தான் அவனை அவருக்கு வேறு வழி கிடையாது, ஏன்னா நான் வரும் 10 வருஷம் நண்பர்கள். இருந்தாலும் வந்து இந்த சாங் இப்படி தான் வேணும், இந்த சாங் இப்படி பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சாங் நம்ம இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். இந்த 5 சாங் வந்து மெலடி அண்ட் தென் வந்து ஃபோக் சாங் எல்லாமே இருக்குது, எல்லாமே வந்து கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டோம். கடைசியாக வந்து ஒரு ஃபோக் சாங் வந்து என்ன பேட்டர்னில் பண்ணுறதுன்னே வந்து எனக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருந்தேன். அதே மாதிரி இசையமைப்பாளரும் வந்து என்ன டியூனை கொடுத்தா அவர் சாட்டிஸ்ஃபைடு ஆவார் அப்படின்றதுல வந்து ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்லாம் ரெண்டு பேருமே ட்ராவல் ஆகிட்டுருந்தோம். கிட்டத்தட்ட 8 டியூன் 9 டியூன் அப்படிலாம் அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஒரு நாள் சிஸ்டம் ஓப்பன் பண்ணிவிட்டு மைக்கெல்லாம் வச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது, நீங்களே அதெல்லாம் பாடிட்டு போயிடுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு வேலை வச்சு அன்றைக்கி ஒரு சூழ்நிலை ஒரு த்ரூ நைட் உட்காந்தோம், ஒரு சரியான ரிதம் வந்து கிடச்சிது எங்களுக்கு. அந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அந்த சாங் கேட்ட ஆடியன்ஸ் அந்த ஊரில் கிராமங்களில் வந்து எடுக்கிறோம். அது வந்து ஒரு கூத்து கலைஞர்களை வந்து மையப்படுத்தி அவங்கள ஊக்குவிக்கிற அளவுக்கு ஒரு ஃபோக் சாங் பண்ணதில் வந்து ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ஒரு அழிவு கலையில் ஒரு கலையாக வந்து உள்ளே இருக்குது. அப்படிப்பட்ட கூத்து கலைஞர்களை வந்து ரியலாக நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வில்லேஜில் வந்து கூத்து கலைஞர்கள் இருக்கணும், அவங்களாம் இப்போ குறைஞ்சிட்டாங்க. அந்த கூத்து கலைஞர்களை கொண்டு வந்து ஒரு 8 பேரை கொண்டு வந்து ரியலாகவே அவங்களுக்கு மூவியில் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்க வந்து பண்ண வச்சுருக்கோம். அப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அவங்கள பற்றி சொல்லணும். அவருக்கு இது ஃபர்ஸ்ட் மூவி, ஆனால் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லாமல் சினிமா பண்ணுறோம், நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க ஃபுட்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தாங்க. ஸோ ப்ரொடியூசர் சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக ப்ரொடியூசரை வந்து இந்த படத்துக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ப்ரொடியூசர்ஸ் வெரி குட் சப்போர்ட். என்ன வேணும் அகரன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு பேமெண்ட் விஷயத்தில் கூட வந்து ஷார்ப்பாக இருக்கும், எப்போ வேணும் என்ன வேணும் அவ்வளோதான், 3 வார்த்தை தான் கேட்பார். அதுக்கு மேலே கேட்டால் அவருக்கும் பிடிக்காது. ஸோ மறுநாள் 12 மணின்னு சொன்னார்னா 12 மணிக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து கரெக்டாக இருந்திருக்காரு. இந்த படம் முடிச்சுட்டு ஃபைனலாக பார்க்குறப்ப ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு முதல் படத்தோடு இருக்கிற ஏற்றுக்கிற வகையில் ரொம்ப பில்டப் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக அந்த நடிப்புலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆடியன்ஸ் ஏற்றுக்கிற டைப்பில் வந்தது. இது எனக்கு மேற்கொண்டு பாடல்கள் எடுத்தது பின்னணி பண்ணுறதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. எனக்கு சுடலங்கிற கேரக்டர் வந்து என்னை பதிவு பண்ணியிருந்தாங்க, ஃப்ரெண்டு கேரக்டர் ஹீரோவோட ஃப்ரெண்டாக இருக்கேன். அந்த படத்தில் சுடலங்கிற பேரை வந்து எங்கள் ஊர் ஃபுல்லாக நீ சுடலை சுடலை சுடலன்னு கூட்டி என் பேரே சுடலையாக வந்து போச்சு. அப்புறம் மாதிரி கெல்தி அப்படிங்கிறது யுவராஜாங்கிற பேரை வந்து இப்போ எல்லாருமே கெலுத்தி ராஜான்னு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு வந்து டைரக்டர் வந்து வெரி ஸ்பெக்சபிள், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு கேமராமேனுக்கு வந்து எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கணுமோ அதை மீறியே கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து ஒரு ஷார்ட்லேயும் சரி இப்படி எடுத்துக்கலாம் ஜி அப்படின்னு சொன்னாவே நல்லா தானே இருக்குது எடுத்துக்கோங்க அப்படிம்பார். ரொம்ப முழுமையான ஒரு சப்போர்ட் பண்ணார் டைரக்டர். சுந்தரபாண்டியன், கதிரவேலன் காதலன் ஒரு பெரிய வெற்றி படங்களை கொடுத்த ஒரு எடிட்டர். அந்த எடிட்டர் வந்து ஃபஸ்ட் நம்ம படத்துக்கு கிடச்சது ஒரு பெரிய சப்போர்ட்டுன்னு தான் சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள் நாங்கள் தவறவே எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி சொன்னால் கூட ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி கரெக்டாக இந்த விஷயம் எப்படி பண்ணால் நல்லாயிருக்குங்க அப்படின்னு எனக்கும் வந்து அது புரிய வச்சு, ஏன்னா என்னோட இது ஃபஸ்ட் மூவி டைரக்ஷனில், அதனால் வந்து எனக்கு அது புரிய வச்சு அழகாக வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு டைரக்டர் சார். டைரக்டர் சார் வந்து ஆல்ரெடி சாட்டை மூவியில் பண்ணியிருக்காங்க, இந்த மூவியில் அவங்க டைரக்டராக பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து ஹீரோவும் பண்ணியிருக்காங்க. நல்ல பேர் அவங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய ஐடியா சொல்லுவாங்க, டைலாக் டெலிவரி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஃபைட் மாஸ்டர். ஃபைட் மாஸ்டர் பற்றி சொன்னால் சக்தி சரவணன், இப்போது பிச்சைக்காரன், ஒரு நாள் கூத்து, ஜில் ஜங் ஜக்கு, இப்போது யமன், சைதாம், இந்த மாதிரி நல்ல வெற்றி படங்களை ஒர்க் பண்ண ஃபைட் மாஸ்டர். அவரும் வந்து அவரோட பங்குக்கு நம்ம படத்தில் ஒரு யதார்த்த ஃபைட்ஸ் நான் கேட்டிருந்தேன். எதுவுமே எனக்கு பில்டப்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு கிராமத்தில் இறங்கி ஒருத்தன் ரோட்ல இறங்கி அடிக்கிறான், போகிறான், வரான், பிடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபைட் வேணும். அங்கே என்ன இருக்கும், கட்டை இருக்கும், சாக்கு இருக்கும், ஒரு ஒரு பணமட்டை, இந்த மாதிரி என்ன இருக்கோ அதை எடுத்து அடிங்க, எனக்கு ஒரு லைவ்லி ஃபைட் வேணும்னு கேட்டிருந்தேன். அழகாக பண்ணி கொடுத்தாரு. துரதிருஷ்டவசமாக அதான் ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து என்னோட காலம் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஆனால் அப்பயும் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக எனக்கு ஒரு 30 நாள் கிட்டத்தட்ட அந்த ஃப்ராக்சரோடே இந்த மூவியை வந்து நல்லபடியாக முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக என்னை சுற்றி உள்ள ஒரு டெக்னீஷியன்ஸ், என் கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்டோட சப்போர்ட் இல்லைன்னா அந்த சூழ்நிலையில் இந்த படத்தை சீக்கிரம் முடிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஹீரோனி வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு 10 டைம் வந்து ஒரே டேக் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. 10 டைமில் 20 டைம்ஸ் இருந்தால் கூட அது வந்து ஒரு மரத்தில் ஏறுற ஷார்ட்ஸு. மரம் ஏற சொன்னால் ஏறிடும், இறங்க சொன்னால் இறங்கிடும், தண்ணியாக நிற்க சொன்னால் நின்றுடும். ஸோ அப்படி தன்னுடைய ஒர்க்கில் வந்து 100% வந்து தன்னை வந்து இன்வால்வ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். கண்டிப்பாக அவங்க வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து ஒரு நல்ல தகுதியானவங்க கண்டிப்பாக வருவாங்க. இதில் சோக பாட்டு அப்படின்னு சொன்னாலே சோகமாக போட்டிருக்கூடாது, அது சோக பாட்டு செய்யலாம் அப்படின்னு இல்லை. ஏப்ரல் ஏப்ரல்னு சாங், அந்த சாங் வந்து பயங்கர டெக்னோ டைப்பில் அந்த ரிதம் வந்து ரொம்பவும் அந்த பீட்லாம் பயங்கர விஷயம்லாம் தேவைப்படுது. ஆனால் சோக பாட்டு அப்படிங்கிற டைம் அது வந்து அந்த சாங் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஃபஸ்ட்டு டீம் முடிக்கிறது எனக்கு ஒரு சிரமமாக இருந்தது. டீம் முடித்து கம்போஸ் பண்ண பிறகு நல்ல ஒரு விதம் பண்ணி அந்த சாங் போட்டு கட்டினாலே சாங் பண்ணி முடிச்சுட்டு அந்த சாங் அந்த தேர்தல் அந்த சாங் ஃபுல் ஃபில் ஆகிடுச்சு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண கீபோர்ட் பிளேயர்ஸும் சரி சிங்கர்ஸ் சரி இந்த படத்தை நல்ல சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய ஒரு நல்ல ஒரு இன்வால்மெண்டில் ஒரு கிராமியம் கிராமிய வாசனை உள்ள ஒரு படம், அதுக்கு சரியான அந்த டோன்ஸ், சரியான அந்த தாளம், அந்த விஷயம், அந்த டியூன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கரெக்டாக 100% ஒரு வில்லேஜ் அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்படியே படம் பிடிச்சி காட்டுற மாதிரியே இருக்கும். அவருடைய அதாவது சவுண்ட் ஆஃப் விஷுவல்ஸுங்கிற மாதிரி அந்த சவுண்ட்லேயே வந்து ஒரு விஷுவல் பண்ணியிருப்பார். என்னையே வந்து ஒரு பாட்டு போட்டு காட்டினாங்க, போட்டு காட்டும் போது டக்குன்னு போயிட்டு அதுக்கு சம்மந்தமான ஒரு 4 ஷாட் வந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன், ஏன்னா இது கிடைக்காதுங்க இந்த இதுக்கு வந்து. இப்போ தாங்க அந்த சீசன் அந்த தாமரை இலை மேலே அப்படின்னு ஒரு சாங்கு, அந்த பார்த்திங்கன்னா அந்த தாமரை இலை அப்போ இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அப்புறம் 1 மாதத்தில் அந்த தாமரை இலையே அங்கே இல்லை. டக்குன்னு போனோம், டக்குன்னு அதுக்கு மேலே என்னென்ன ஷார்ட்ஸ் எடுக்கணும், அதில் இன்னும் 2-3 ஷார்ட்ஸு. ஸோ அதில் அந்தளவுக்கு வந்து அந்த சாங் வந்து என்னை வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ண வச்சுருக்கு. இந்த சமயத்தில் ஹீரோயின் கன்னிகா ரவி பார்த்திங்கன்னா சொல்லணும், இப்போ ஃபஸ்ட் மூவி அது ஒரு வில்லேஜ் பேஸ்ட் மூவி, அப்போ நம்ம அந்த ஹீரோயின் போர்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு யதார்த்தமான ஒரு பொண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஹீரோயின்ஸை வந்து நம்ம கேமராமேன் சப்போர்ட்டோட தான் அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஃபைனலி இந்த பொண்ணு நம்மளுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஷாப் கொடுத்தோம். ஒர்க் ஷாப் கொடுத்து போகும்போது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. மேக்கப்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் யதார்த்தமாக ஒரு ஒரு கிராமத்து பொண்ணு எப்படி இருக்கும் அதே மாதிரியான ஒரு விஷயங்கள். ஒரு சில இடங்களில் வந்து நாங்களே பிரமிக்கிற அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு வில்லேஜில் போய் பண்ணுறோம், இப்போ யதார்த்த ஒரு கிராமத்து பொண்ணாகவே அங்கே சுற்றிட்டு இருப்பாங்க அவங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முக்கியமான ஒரு இன்சிடென்ட் வேறு ஒன்று நடந்துச்சு. ஒரு சீனில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு வில்லன் அடிப்பாங்க, அந்த மாதிரி அடிக்கும் போது அவங்க ரிவர்ஸ் வருவாங்க. அப்படி வரும்போது என்னாச்சு, நான் வந்து பேக்லேயே நான் போயிட்டு இருப்பேன். அப்படி போகும்போது தலையில் வந்துட்டு ஒரு மரத்தில் அடிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஆக்சுவலி என்னை வந்து காப்பாற்றுறதுக்காக வேண்டி ஹீரோ வந்து இடையில வந்தாங்க. அவங்க கால்லேயே நான் விழுந்துட்டு கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. எதிர்பார்க்கவே இல்லை ஷூட்லாம் வந்து ஸ்டாப் ஆகிடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனாலும் ஹீரோ வந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணி அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் அந்த ஃப்ராக்சரான காலில் கூட வந்து ஷூட் நடந்தது. அந்த ஷெட்யூல் முழுக்கவே அவங்க வந்து அதே ப்ராப்ளத்தோடு தான் வந்து நடித்தாங்க. அது எப்படி நடித்தாங்கன்னே தெரியல, உண்மையாகவே அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். இப்போ நாங்கள் தான் தெரியலன்னா இந்த கேமராமேனுக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், எனக்கு
எதுவும் தெரியும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நடிப்பில் வந்து இப்படி போகணும் அப்படி போகணும்னு டேரக்டர் ஒரு பக்கம் எங்களுக்கு சொன்னாலும் நைஸாக ஒரு பக்கமாக வந்து எங்களுக்கு வந்து தம்பி இப்படி பண்ணு இப்படி பண்ணு இது இப்படி பண்ண இன்னும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன் எங்களுக்கு ஒரு பக்கம் பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கான ஒரு வில்லேஜில் நடக்கிற ஒரு சம்பவமாக இருந்தாலும் அதை வந்து தத்ரூபமாக படம் பிடிச்சி காமிச்சிருக்கிறோம். ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது இல்லாமல் இதில் ஒரு தனியாக ஸ்பெஷலாக ஒரு லைட்டிங் பேட்டர்ன் கிரேடிங் பேட்டர்ன்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது எந்தளவுக்கு வந்து உங்களை வந்து சேர்ந்துன்னு படம் வெளியே வரும்போது தான் தெரியும். ஒரு ப்ரொடியூசர் நல்லா எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருந்தார் எல்லா விஷயத்துலேயுமே. எதுக்குனாலும் ஓகே நல்லா பண்ணுங்க, மேக்ஸிமம் வந்து எங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர மாட்டார், என்கரேஜ் பண்ணுவார். மெயினாக இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து கிடச்சது வந்து கொடுத்து வச்சுருக்கணும். என்னென்னா சில இடத்துல வந்து க்ரைம் ட்ராக் அண்ட் ட்ரெல்லாம் கொண்டுட்டே போக முடியாத ஒரு சூழ்நிலைலாம் இருந்துச்சு. அப்போலாம் என்ன பண்ணோம்னா நாங்கள் வந்து மரத்து மேலே ஏறி நின்று ஷூட் பண்ண வேண்டியதாக ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அது ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஒரு டைம் வந்து ஏறி அதை போல் ஷூட் பண்ணும்போது காரில் ஃபுல்லாக எறும்பு ஏறிடுச்சு. அது வந்து சித்தெறும்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பயங்கரமாக கடிக்கும் அது தானே. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு டைம் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த சூழ்நிலை வந்து மரத்தில் ஏறி ஒரு இந்த இடத்துல ஒரு டேப் ஆங்கிள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது ஸோ மரத்தில் ஏறி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதெல்லாம் பண்ணோம். படத்தை டோட்டலி முடிச்சுட்டு ஒரு டிஎட் பண்ணிட்டு ஒரு ஃபைனல் வெர்ஷன் நாங்கள் வந்து ப்ரீவியூ பார்க்கும்போது வந்து ஒரு முழு திருப்தி. ப்ரீவியூ பார்த்த நண்பர்கள்லாம் சொன்ன ஒரே வார்த்தை வந்து உண்மையிலே ஒரு கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டு வெளியில் வந்த ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது மிகப்பெரிய சந்தோஷம். எங்களோட முதல் படத்தில் இப்படி ஒரு விஷயம் ஒரு கமெண்ட்டாக எங்களுக்கு கிடச்சது ஒரு நல்ல விஷயம், நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க. ஒரு மெச்சூர்டாக இருக்குது மூவி, மெச்சூர்டாக இருக்குது மேக்கிங் வைஸ், மெச்சூர்டாக இருக்குது ஒரு ஒரு ஹீரோ கேரக்டர் நல்லா முழுமையாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து நிறைய நியூ ஃபேஸஸை வந்து இந்த படத்தில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் மட்டும் கொடுத்து சும்மா வந்து நடிச்சுட்டு போங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு 3 மாதம் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒர்க் ஷாப்ஸ் இந்த படத்தோட டைலாக்ஸ் எல்லாமே கொடுத்து மேக்ஸிமம் அவங்களே வந்து டப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்களோட ஓன் வாய்ஸை வந்து நம்ம டப்பிங்கையும் யூஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. நியர்லி கிட்டத்தட்ட ஒரு 50-60 நியூ ஃபேஸஸ் நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். யாருமே வந்து ஒரு நியூ ஃபேஸ் மாதிரி தெரியல, எல்லாருக்கும் வெல்னோம். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல அடுத்த ஒரு லைஃப் வந்து தோணும்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக என் கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக ட்ராவல் பண்ண சங்கே முரளி, ஸ்ரீதர், ரஜினி, அந்த தென் ஹிந்து பிரசாந்த், மோகன் தாஸ், பாஷா, இந்த மாதிரி ஒரு அறிமுக பண்ணியிருக்கேன். முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ் அவங்களாம் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்றத நான் நம்புகிறேன். இது ஒரு ஷார்ட் தேவைப்பட்டுச்சு. அதாவது வந்து ஒரு ஹீரோயினை ஃபீல் பண்ணிவிட்டு ஹீரோ வந்து அப்படியே ஃபால் டவுன் ஆவார் அது தண்ணியில். ஸோ அப்போ வந்து என்னென்னா எல்லாமே தண்ணியில் இறங்கிறதுக்கே யோசித்தாங்க. டக்குன்னு நான் என்ன பண்ணிட்டேன், வாங்க இறங்கிட்டு வாங்க போயிட்டு தண்ணியில் இறங்கிட்டு ஸோ ஜட்டியோடவே நின்றுட்டேன்னு வச்சிங்களேன், அங்கே நின்றுட்டு அந்த ஷார்ட் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. கொஞ்சம் டைம் மிஸ் ஆச்சுன்னா க்ரைன் வரணும் அது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கொஞ்சம் டைம் மிஸ் ஆச்சுன்னா அந்த சன்னு போயிடும். ஸோ அதனால் டக்குன்னு போயிட்டு அந்த ஷார்ட் எடுக்க வேண்டியதாக இருந்தது. கெலுத்தி முழுமையான ஹீரோயினாக பண்ணுற படம். இந்த படத்தோட ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கெலுத்தி ஒரு அழகான கிராமத்து கதை, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக தியேட்டரில் போய் படம் பாருங்கள். ஒன்ஸ் ஃபார் ஆல் எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ். இந்த கெலுத்தி வெற்றி பெற உங்களோட பிளெஸிங்ஸ். எஸ் வெப் டிவி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.